வணக்கம். இந்த நாள் வரலாற்றுல மிக முக்கியமான நாள். அதாவது இலங்கை சென்ற இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் 29/7/1987 அன்று சிங்கள ராணுவ வீரர்களால் தாக்கப்பட்ட நாள். இது குறித்துத்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திற்கு பின்னர் ராஜீவ்காந்தி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அவரை கொலை செய்ய சிங்கள ராணுவம் திட்டமிட்டிருந்தது என்பதை இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி சிறில் ரணதுங்கா தற்போது தெரிவித்துள்ளார். இவர் எழுதிய சமாதானத்திலிருந்து யுத்தம், கிளர்ச்சியிலிருந்து பயங்கரவாதம், From Peace to War, Injuries to Terrorism என்ற புத்தகத்தில் இது குறித்து விரிவாக விளக்கியுள்ளார். இலங்கை அதிபராக இருந்த ஜெயவர்தனே இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இந்தியாவின் உதவியை 1987 நாடினார். இதையடுத்து இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஒன்றை இரு நாடுகளும் இணைந்து தயாரித்தன. அப்போது ஜெயவர்தனே தனது பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த தனது மகன் ரவி ஜெயவர்தனேவை நியமித்தார். முப்படைகளுடன் அடிக்கடி ஆலோசனை நடத்தி ரவி தரும் அறிக்கைகளை படித்த பிறகே ஜெயவர்தனே எந்த முடிவையும் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். 1987 ஜூலையில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் ஜெயவர்தனேவும் ராஜீவ்காந்தியும் கையெழுத்திட்டனர். அதற்காக ராஜீவ்காந்தி இலங்கைக்கு சென்றார். ராஜீவ்காந்தி ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட போது சிங்கள ராணுவ வீரரான விஜயமுனி விஜித ரோகண்ண டி செல்வா துப்பாக்கியால் ராஜீவ்காந்தியை தாக்கினார். இந்த சம்பவம் அப்பொழுது உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இச்சம்பவத்தை பல நாடுகள் கண்டித்ததால் ராஜீவ்காந்தியிடம் ஜெயவர்தனே மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்தார். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திற்கு இச்சம்பவத்தால் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ராஜீவ்காந்தி இதை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் ராணுவ அணிவகுப்புக்கு பின் அவரை சுட்டுக் கொள்ள சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்தது இப்போது தெரிய வந்துள்ளது. ராஜீவ்காந்திக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை தரும்போது ராணுவத்தினர் வைத்திருக்கும் துப்பாக்கிகளில் குண்டுகள் இருக்கக்கூடாது, ராணுவத்தினர் குண்டுகள் இல்லாத துப்பாக்கிகளை ஏந்தியவாறுதான் அணிவகுப்பில் பங்கேற்க வேண்டும் என்று பாதுகாப்பு ஆலோசகர் ரவி ஜெயவர்தனே தனது தந்தையும் அதிபருமான ஜெயவர்தனேவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார். தனது தந்தையும் அதிபருமான ஜெயவர்தனேவிடம் கேட்டுக்கொள்ள அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனால் ராணுவ தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் டி ஜே வீரதுங்கா இதை ஏற்காமல் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். துப்பாக்கியிலிருந்து குண்டுகளை அகற்றுவது வீரர்களின் மனநிலையை பாதிக்கும், வீரர்களின் மீதான நம்பிக்கையை குறைத்துவிடும் என்றும் குண்டுகளை அகற்ற முடியாது என்றும் கடுமையாக எதிர்த்து பேசியுள்ளார். ஆனால் ரவி ஜெயவர்தனேவின் ஆலோசனைப்படியே குண்டுகள் அகற்றப்பட்ட துப்பாக்கிகள் மட்டுமே அணிவகுப்பு மரியாதையின் போது பயன்படுத்தப்பட்டது. துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் அகற்றப்பட்டதால் தான் ரோகண்ண டி செல்வா வேறு வழியின்றி துப்பாக்கி பிடியால் ராஜீவ்காந்தியை தாக்கினார் என்றும், இந்த அணிவகுப்பின் போது துப்பாக்கியில் தோட்டாக்கள் இருந்திருந்தால் விஜயமுனி ரோகண்ண டி செல்வா அவர்கள் ராஜீவ்காந்தியை சுட்டுக் கொண்டிருப்பார் என்பதையும் புத்தகம் குறிப்பிட்டுள்ளது. ரவி ஜெயவர்தனே இது போன்ற ஆலோசனையை வழங்கியிருக்காவிட்டால் ராஜீவ்காந்தி இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டிருப்பார். இப்படிப்பட்ட ஆலோசனையை ரவி வழங்கியதற்கு காரணம் எகிப்து நாட்டின் அதிபர் அன்வர் சதாத் ராணுவ அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் சுற்றுக் கொள்ளப்பட்டார் என்பதால் தான் என்று சிறில் ரணதுங்கா குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் பேசிய வெளியீட்டாளர் விஜி தயப்பா, ராஜீவ்காந்தியை துப்பாக்கியின் பிடியில் தாக்கிய ராணுவ வீரன் முக்கியமான சம்பவத்தை நாளை நிகழ்த்த உள்ளேன், ஆகவே வீட்டிற்கு உயிருடன் திரும்பி வராமல் இருக்கலாம் என்று தனது நண்பர்களிடம் ஏற்கனவே கூறியுள்ளார் என்ற தகவலையும் இந்நிகழ்வில் பகிர்ந்து கொண்டார். அதாவது ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு சிங்களர்கள் தீட்டியிருந்த திட்டத்திலிருந்து அவர் தப்பிவிட்டார். இது சிங்களர்கள் ராஜீவ்காந்தி மீது கொண்ட கோபமா அல்லது சர்வதேச சதியா என்பது குறித்து இன்று வரை இந்தியா விசாரிக்கவே இல்லை.